சஸ்பெண்ட் செய்தார், பணி நீக்கம் செய்தார். அடுத்து இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் கோகுல்தாஸ் அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷனையும் அமைத்து உண்மையை கண்டறிந்ததற்காகவும், அதே நேரத்தில் வழக்கை சிபிசிஐ எடுக்கும் மாற்றி அதிவேகமாக உத்தரவிட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதை விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் திட்டமிட்டு இதை அரசியலாக்குவதற்காக குறிப்பாக எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு அணுகிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை இருந்திருக்குமேயானால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். காரணம், அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சம்பவம் நடவதற்கு முன்பாகவே, ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட்டி போதைப் பொருள்களும் மற்றும் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். பத்திரிகையில் வந்திருக்கிறது, ஊடகங்களே அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டிருக்கு. ஆக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது, ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது, உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும்.